السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد أرميانا جم تي في نير برمكالي ونقل ميد ملها نم أني برميدم إريمان إنسان تيوم سمادا نم نرحب ماها ونداهت أرميانا نير இஸ்லாமிய நற்போதனைகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு அவசியமானதாக இருக்கிறது அதிலேயும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் கால்வழியினால் அதிகமான மக்கள் சிரமப்படுகிறார்கள் யாரிடத்துல கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க ஒரே முட்டு வலிக்குதுங்க உட்காந்தான் எந்திரிக்க முடியல ஒரே போனில் அந்தந்த இடத்துல ஜாயின்லாம் அதிகமான பெயின் இருக்குது ரொம்ப முடியல நான் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன் ஆனால் ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரி தெரியல அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்களை நிறைய பார்த்துட்ருக்கிறோம் அதே நேரத்தில் இடுப்பு வழி இது போன்ற அதாபுகள் மூலமாக அதிகமான மக்கள் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறார்கள் லவியல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அன்னவர்கள் குறிப்பாக சொல்வார்கள் கால்வழி முட்டுவழி நீங்குவதற்காக வேண்டி இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த முட்டு வழி கால்வழி பிரச்சனை தீர வேண்டுமா இந்த துவாவை ஓதுவது ஹசரத் சயிதினா உஸ்மான் அல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சல்லல்லாஹு சல்லல்லாகு வலைவசல்லம் அவர்கள் வாயிலாக கேட்டிருக்கிறார்கள் ஒரு சமயம் உஸ்மான் ரதியல்லான்னு அவங்க அவர்களுடைய சஹாபா பெருமக்களில் சல்லல்லா அலை சலம் ஒரு சில சகாபாக்களை ஒன்று திரட்டி அந்த சகாபாக்களை எமன் தேசத்திற்காக வேண்டி எமன் நாட்டிற்காக வேண்டி ஒரு தேவைக்காக ஒரு குழுவை நியமித்து அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைக்கிற பொழுது ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் சகாபியை அந்த குழுவினுடைய தலைவராக அமீராக போட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு தேவைக்காக வேண்டி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எந்த குழுவை எந்த சஹாபிகளை ஒன்று திரட்டி நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அன்னவர்கள் யமன் நாட்டிற்கு போய் வாருங்கள் என்று சொன்னார்களோ அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை உஸ்மான் நதியல்லானவங்க பார்க்குறாங்க உஸ்மான் நதியல்லானவை பார்த்துட்டு கேட்குறாங்க அருமை தோழரே சல்லல்லாஹூ அலை வசல்ல மன்னர்கள் உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழுவை யமன் நாட்டிற்காக வேண்டி ஒரு தேவைக்கு அனுப்ப அனுப்பினார்களே நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் போகலை அப்படின்னு சொன்ன பொழுது ஏன் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது எங்களுடைய குழுவின் அமீராக தலைவராக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் யாரை நியமித்தார்களோ அவர் கால்வெளி கடுமையான ஒரு அதாபை தருவதனால் கொஞ்சம் நாள் கழித்து போகலாம் என்று அவர் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய அழைப்புக்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த சஹாபி உஸ்மான் அதி அல்லா இடத்துல சொல்கிறோம் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்ல உஸ்மான் ரதிகள் தானும் அழைத்துட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் யார் ரசூல் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்குது இன்னும் இந்த பயணக்குழு இன்னும் போகாமல் இருக்கிறாங்க அப்படியா உடனே நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் எந்த சகாபி கால்வழியினால் நடக்க முடியாது அந்த கால இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைத்த உடனே காரில் போயிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டுருக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நடைபயணமாக ஒரு நாட்டுக்கு போவாங்க ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நடைபயணமாகத்தான் போகணும் அதனால் நடந்து போக முடியாதனால கால்வழி அந்த குழுவினுடைய தலைவருக்கு கால்வழி ஏற்பட்டதுனால செய்தியை கேட்ட நபிகள் நாயம் சல்லல்லா அலே அவர்கள் உடனடியாக அந்த சஹாபியை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் நலம் விசாரிக்கிறாங்க இன்னும் ஏன் போகலை என்ன விஷயம் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் போகலை அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த சகாபி சொல்லுவார்கள் யார் அசூல்தா உங்களுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன் நீங்கள் வெளியூர் பயணத்திற்காக வேண்டி என்னை அமீராக நியமனம் செய்து என்னுடன் சக தோழர்களை நீங்கள் அனுப்பினீர்கள் ஆனால் என்னால் செல்ல முடியாத காரணமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்றால் விரைவில் செல்ல இருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைகுவ செல்லம் அன்னவர்கள் பிஸ்மில்லாஹி ஒபில்லாஹி அவுதுபில்லாஹி மாஃபிஹா என்கிற இந்த அழகிய துவாவை ஓதி எந்த சஹாபிக்கு கால்வெளி ஏற்பட்டதோ அந்த சஹாபியினுடைய காலில் தடவி கொடுக்கிறார்கள் தடவி கொடுத்த உடனே அந்த சஹாபிக்கு சில மணித்துளிகளிலே கால்வெ காலில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் கொஞ்சமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது அந்த சகாபி ஆச்சரியமுட்டு யார் அசூரல்லா என் காலில் ஏற்பட்ட வழி காணாமல் போய்விட்டன யார் அசூர் அல்லா நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவசல்லமான் அவர்கள் சொல்வார்கள் இந்த துவாவை கால்வழி ஏற்படுகிற பொழுது இந்த துவாவை ஓதி நீங்கள் தடவி கொள்ளுங்கள் படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அனைத்திற்கும் வல்லமை படைத்தவன் ஒருவனாகவே இருக்கிறாய் வல்லமை படைத்த சகல நற்பாக்கியங்களையும் தரக்கூடிய இறைவா உன்னிடத்திலே எனக்கு கேடுதல் கெடுதல் ஏற்படுவதை விட்டும் பாதுகாவல் கேட்கிறேன் என்று ஒவ்வொரு நபர்களும் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயம் செல்லல்லா வளைவு செல்ல அவர்கள் தூண்டுகிறார்கள் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே இன்னைக்கு உடம்புல நிறைய இடங்களில் நமக்கு வழிகள் ஏற்படுகிறது ஆகையினால நமக்கு ஏற்பட்ட வழி போக வேண்டுமா பிஸ்மில்லாஹி ஒபில்லாஹி அழுது பில்லாஹி வகுதுரத்திஹி மின் ஷர்ரிமா ஃபீஹா என்று குறைந்தது ஏழு தடவை ஊதி நபி சொல்லா அலுவலம் அவங்க ஊதி இருக்கிறாங்க அதனால் குறைஞ்சது ஏழு தடவையாவது ஊதி ஊதி தங்களுடைய மேனியில் தடவிக்கொள்ளுங்கள் எந்த இடத்துல வழி ஏற்படுகிறதோ அந்த இடத்த கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழிகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இந்த செய்தி ஹயாத்து சஹாபா பா பாகம் இரண்டாவது பாகத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சிறிய வரலாறாக இருக்கிறது அலகது இல்லா இந்த துவாவின் மூலமாக நற்பலன்களை அடைவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்